அழகான வாழ்க்கை அமையும் நேரம் வந்துவிட்டது. சுக்கிரன் ராகு அடுத்த 120 நாட்கள் நடக்க போகும் நிகழ்வுகள் உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய சுப பலன்களும் சில அசுப பலன்களும், அந்த அசுப பலன்களை எவ்வாறு தடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களிலே நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போவோம். அது நல்லதும் சரி கெட்டதும் சரி, அந்த நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி போகிறது என்றைக்குமே நம்மளை மேலும் மேலும் வளர வச்சிடும். ஆனால் கெட்ட விஷயங்களை நோக்கி போகும்போது மேலும் மேலும் துன்பமான நிலையை கொடுக்குது. எப்பயுமே பாருங்கள், சுக்கிரன் அழகான நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும், அந்த ராகுவோடு அது கனெக்ட் ஆகும்போது பெரிய லெவலில் எதிர்பார்க்க வச்சு நிறைய தன்னை அறியாமல் செய்யக்கூடிய சில செயல்களால் தன்னுடைய குடும்பத்துக்கே எதிர்மறையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் கொண்டு போயிடுது. அது ரொம்ப முக்கியமாக அந்த சுக்கிரன் ராகுவோடைய நிலையை மாற்றுறதுக்கு மிக முக்கியமாக வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஏலக்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அகெயின் இதுலேயே வந்து இன்னும் சில விஷயங்களை கொஞ்சம் சில டெக்னிக்கில் நான் சொல்ல போகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய நம்பர் 6, ராகுடைய நம்பர் 4, கூட்டினா 1 வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நம்பர். அந்த சூரியனுடைய நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் தலைமையை குறிக்கக்கூடியது, முதன்மையான விஷயங்களை குறிக்கக்கூடியது, வாழ்க்கையின் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடியது, நல்ல விஷயங்களை நோக்கி போக குறிக்கக்கூடியது, தந்தை ஸ்தானமாக வரக்கூடியது, இறைவனாக அவதாரம் எடுக்கக்கூடியது. அந்த இறைவனாக அவதாரம் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, எப்பவுமே நம்ம உயிரை விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அது வந்து திரும்பி சந்திரன் நோக்கி போகக்கூடாது. சந்திரன் நோக்கி போனால் திரும்பி மீண்டும் உடல் எடுக்கும், மீண்டும் பிறவி எடுக்க வைக்கும், மீண்டும் பிறவி எடுத்து 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 ரொம்ப உடல் பலவீனமாகிடும், அந்த ஆத்மாவும் பலவீனமாகிடும். அது மீண்டும் பிறவி எடுக்க காரணம்னா, இன்னும் கர்மா உனக்கு முடியல, நீ திரும்பவும் பிறப்பு எடுக்கணும். அந்த திரும்பியும் பிறப்பெடுக்க வைக்கும். சில பேருக்கு நல்ல கருமாவை அதிகமாக கொடுத்து கொஞ்சமாக கெட்ட கருமா கொடுக்கும், சில பேர் ரொம்ப அதிக கெட்ட கருமா கொடுத்து கொஞ்சமாக நல்ல கருமா கொடுக்கும். 90% நல்ல கருமா கொடுத்து 10% கெட்ட கருமா கொடுத்து அந்த நபருக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, உயர்ந்த நிலை, தன் பின்னாடி ஒரு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலை, உயர்ந்த நிலை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனிதர்கள். ஆனால் அந்த 10% கெட்டது, அப்பப்போ மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட வச்சுட்டு. இது 90% கெட்டது, 10% நல்லது. எப்படி 90% நல்லது கெட்டது, 10% நல்லது? 90% கெட்டதுன்னா கடன் சுமை, இத்தனை கோடி கடன், அடிக்கடி கோர்ட்டுக்கு போயானோ, விவாகரத்து ஆகிடுச்சு, குழந்தை இல்லை, மன ரீதியான குழப்பங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே போயிடுச்சு, ஜீரோவில் நிற்கிறேன். ஆனால் அப்படி இருந்தும் துரத்திட்டே இருக்கிறாங்க ஒரு 10 பேர், நிம்மதி இல்லை. ஸோ இதுவும் வந்து 90% நெகட்டிவான கருமாவை சொல்லலாம். அப்போ திருப்பி நொந்து போய் இறக்கும்போது கூட இன்னும் உனக்கு முடியல கருமா, அது இதெல்லாம் சொல்லும்போதே உங்களுக்கு கோவம் வரும், என்னதான் நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னு கோவம் வரும். ஆனால் இது இங்கே யதார்த்தமான ஒரு உண்மையை தான் இங்கே நான் சொல்லிட்டுருக்கிறேன். அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம செய்த தவறுகள் அப்படின்றது மனசை காயப்படுத்துறதும் வலியை கொடுக்கறதும் தான் மிகப்பெரிய தவறு. அதுதான் துரோகங்கள், ஏமாத்தணும், பொய் சொல்லணும், தவறுகளை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு போய் பெரிய அளவில் எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுருது. அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் மாட்டி விடும்போது எதிர்மறை மனிதர்களை சந்திக்க வைக்குது, எதிர்மறை மனிதர்களால் வாழ்வாதாரமே மாறுது, அது டோட்டலாக ஒரு வேற ஒரு வழிக்கு கொண்டு போகுது, எல்லாமே திடீர்னு மாறும். ஏங்க, குரு திசை முடியுதுங்க, அடுத்தது ராகு திசை வரப்போகுது, மிகப்பெரிய அளவில் கோடிகளில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ராகு கரெக்டான பேட்டர்னில் உட்காரணும், ஆனால் கரெக்டான பேட்டர்னில் உட்காராது, மைனஸான பிளானெட்ல இருக்கும். நம்மள்ட்ட வந்து சொல்கிறோம் நம்ம, இல்லைங்க 18 வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னங்க நீங்கள், அவரே சொல்லிட்டார் அடுத்து 18 வருஷம் வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு கண்டிப்பாக ராகு வந்து வெளிநாட்டு பணம் உயர்ந்த நிலை எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் வந்து அந்த ராகு வந்து கரெக்டான நிலையில் இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும். நிறைய பேருக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்க பார்த்து அந்த ராகு வந்து எந்த பேட்டர்னில் உட்காரணும், எப்படி உட்காரணும், எந்த கிரகத்தை பார்க்கக்கூடாது, எந்த கிரகம் பார்க்கணும், நிறைய இருக்குது, அது சூட்சமாக நிறைய இருக்குது. அப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்க பார்த்து எங்கே கவனமாக இருக்குதுங்க, ஏங்க எனக்கு என்னங்க, எங்க 30 கோடி சொத்து இருக்குது, 7 கார் இருக்குது, 3 வீடு இருக்குது, எனக்கு வந்து ஃபாரின்லேயே வீடு வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கெல்லாம் நல்லது தான் நடக்கும், கண்டிப்பாக நல்லது தான் உங்களுக்கு நடக்கும், ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணான்ற. நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, புது தொழிலுக்கு பெரிய அது முதலீடு பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் பண்ணுவேன், பெரிய முதலீடு பண்ணுவேன், ஓகே, ஒரு 60-70 கோடி ரூபாவில் என்னோடய ப்ராப்பர்ட்டியை வாங்கி கை மாற்றி விட்டால் 10 கோடி கிடைக்கும், அப்படியே போய் மாட்டிக்கிறோம். இதே மாதிரி 100 பேரை நான் பார்த்துருக்கேன், ஒருத்தங்க 2 பேர் இல்லை, இதே மாதிரி பேட்டர்னில். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னாலும் மனசு கேட்கக்கூடாது, ஏன்னா ராகு பேராசை எதிர்பார்ப்பு. ஒரு சிலவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா, உடல் ரீதியான பிணிகளை கொடுத்து ரொம்ப வலி வேதனையை கொடுக்கும்,
முக்கியமாக வந்து வயிற்றுவலி சம்மந்தமான பிரச்சனை, நான்காம் இடத்துடைய நிலை மாறி, எட்டாம் இடத்துடைய நிலை மாறி, பன்னெண்டாம் இடத்துடைய நிலை மாறிச்சுன்னா முடிஞ்சுது. அப்போ வந்து ரொம்ப ஒரு போராட்டமான நிலையை கொடுத்துட்ருக்கு. என்னங்க நெகட்டிவாகவே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கோவப்படலாம், கோவப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம செய்த மிஸ்டேக், தவறுகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து பால் சாதம், தயிர் சாதம், பாதாம் பால், இதுமே பால் ஐட்டமாக இருக்கக்கூடியதை அதிகப்படியாக நீங்கள் தர்மம் பண்ணுங்கள். அடுத்தது எந்த சூழ்நிலையும் பால் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் விட்டுறாதீங்க, ஏமாத்திடாதீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா சுக்கரன்றது ஆடம்பர வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. ஆனால் அந்த பால் பால் வாங்கிட்டு அந்த காசு கொடுக்காமல் விட்டுட்டிங்கனாலோ, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் விட்டாலோ, பால் பாக்கெட் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் விட்டாலோ, ஒரு அந்த பால் சம்மந்தமான உணவு சார்ந்த எதுவாக இருந்தாலும் காசு கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அந்த அதுதான் சுக்கரன். அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, உயர்ந்த நிலையை அப்படியே டோட்டலாக அவங்களை எல்லாத்தையும் கதையை முடிச்சு விட்ரும். டோட்டலாக அது அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்தா, பெரிய லெவலில் கொடுக்க. ஏன்னா அசுரகுரு, அசுரகுருவோடைய தன்மையே வந்து கோபம், வெறுப்பு, விராக்தி, எதிர்மறை நிலைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழிகளே இல்லாத நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு எதிர்மறை மனநிலையை கொடுக்கக்கூடியது இதுதான். அப்புறம் இதை எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றுறதுக்கு தன்மையை வந்து சுக்கரன், அது வந்து அசுரகுரு, ராகு வந்து மாயவலை, பெரிய விஷயங்கள், பெரிய எதிர்பார்ப்புகள், சாரி, பெரிய எதிர்பார்ப்புகள், பெரிய விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நடக்கணும், கிடைக்கணும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வச்சு அது ஒரு விதமான வலி வேதனையை அதிகமாக கொடுத்துட்டு, ஏன்னா அந்த வாழ்க்கை இப்படி வாழணும் அப்படின்னு பயத்தையும் வெறுப்பையும் விராக்தியும் அதிகமாக கொடுத்து கொடுத்து எதிர்மறை மனிதர்களிடையே சிக்க வச்சிருது. இது வந்து தீர்வு வந்து நான் பொறுமையாக, தன்மையாக, உண்மையாக நல்ல விஷயங்களை செய்து வருகிறேன் அப்படின்னு தினமும் ஒரு 10 தடவை எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கவுண்டிங் கொடுத்து ரொம்ப சிரமங்கள். அப்படியே சாந்தமான மனநிலையோடு அந்த பேனை விடுங்க, அப்படியே பொறுமையாக தன்மையாக எழுதுங்க, அப்படியே ரசித்து அப்படியே லேசாகிடணும். இந்த உடல்நிலை மனநிலை அப்படியே லேசாகி வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்குது எழுதுறீங்க. ஏன்னா உடலுக்கு நிரந்தரம் கிடையாது, ஆனால் ஆத்மா நிரந்தரம். ஏன்னா உடல் பல இதாகி எரிச்சிடுவாங்க, அடுத்தது திரும்பி வேற ஒரு உடலில் போய் ஆத்மா போயிட்டு திரும்பி உடல் எடுக்கும். குழந்தையுடைய கருவில் போயிட்டு அந்த ஆத்மா போயிட்டு திரும்பி உருவம் எடுக்கும். அதான் அடுத்த சந்திரன் நோக்கி போயிட்டே இருக்குது. அந்த சந்திரன் நோக்கி போகக்கூடாதுன்னா ரிஷிகளும் முனிகளும் எவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. அந்த சூரியன் நோக்கி போகணும், அந்த ஆத்மா சூரியன் நோக்கி போனால் இறைவனாக அவதாரம் எடுக்கணும். அப்போ இறைவனாக அவதாரம் எடுக்கணும், ரொம்ப தூய்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்லதை நோக்கி போக போக தான் அந்த உயர்ந்த நிலைன்றதே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நல்லா சொல்லிக்கிறேங்க. நீங்கள் திருமண தகவல் மையம் பதிவு செய்ய விரும்பினால், மாப்பிள்ளையோ பெண்ணோ உங்களுக்கு தேவைப்படுங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அது தகவல் வரும். எந்த கேஸ்டில் வேணும், என்ன ஏஜில் வேணும், இந்தமாரி முழு விவரத்தையும் சொல்லும்போது அந்த உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். அதுக்கான கட்டண விவரம் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கேட்டு ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ப்ரொஃபைலாகவே நீங்கள் எடுத்துடலாம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தமாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா. அடுத்தது நீங்கள் ஏதாவது என்கிட்ட டவுட் கேட்கணும்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லேயும் என்கிட்ட டவுட் கேட்கலாம். அடுத்தது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை விளம்பரம் பண்ணணும், தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக விளம்பரம் பண்ணணும், அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் சீட் ஃபண்டுக்கான சாஃப்ட்வேர், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கான பில்லிங், அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட், இதுமாரி எல்லாத்துக்கான மேனேஜ் பண்ணுறதுக்கான டேட்டா எல்லாமே பதிவு செய்கிறது சாஃப்ட்வேர் நம்மள்ட்ட இருக்குது. அடுத்தது நம்மளோட இப்போ சீசனுக்கான பட்டாசு, இதுலேருந்து பில்லிங் ஜென்ரேட் பண்ணி சேல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் எல்லா விஷயங்களும் பண்ணித்தரத்துக்கான சாஃப்ட்வேர் நம்மள்ட்ட இருக்குது. அடுத்தது நீங்கள் நம்மளுடைய பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பறீங்க, பார்ட்னர்ஷிப்பாக நம்மளுடைய ஐடி கம்பெனியில் விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியாது நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஐடியா மூலமாகவும் நம்மளுடைய கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் ரெஸ்யூமை இந்த நம்பருக்கு மெயிலுக்கு அனுப்பலாம். நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவோம். அடுத்தது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும், மொபைல் அப்ளிகேஷன் வேணும், இல்லை விளம்பரம் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு சிறப்பாக சேவை செய்து கொடுப்போம். இது நான் எழுதின 2 புத்தகம், இதில் பொக்கிஷன் பண்ணுற புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள், இல்லைனா வேணாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சுக்கரன் ராகு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து அந்த விஷயத்துலேருந்து விடுபட முடியாது, ஆனால் பொறுமையாக விடுபடலாம். அதுக்கு மனசை லேசாக வச்சுங்க, அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ஸை முழு மனதோடு பண்ணுங்கள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும், அற்புதமான விஷயங்களை உங்களை நோக்கி வரும், கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த வீடியோ ஒரு 10 பேருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்.